ஹலோ வெல்கம் டு விஜே கிங் தாட். ஹலோ விஜே கிங்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் யுவர் டேலண்ட். ஸோ ஒரு டேலண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேலண்ட்னா என்ன? டேலண்ட் அப்படின்னா பையன் ஒரு பொண்ணும் அவங்க யூனிக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஹே நீ வந்து இதை சூப்பராக செஞ்சுருக்க, இதுதான் உன்னோட டேலண்ட் போல் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி டேலண்ட் அப்படின்னா மற்றவங்க நம்ம ஏதோ ஒரு செயலை செய்யும்போது மற்றவங்க வந்து நம்மளை புகழ்கிறது மூலயமா நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் நம்மளோட டேலண்ட் அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேர்களுக்கு இயல்பாகவே டேலண்ட் வருது, ஆனால் அது இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது வெறும் கம்மியான மக்களுக்கு மட்டும்தான். இயல்பாக சின்ன வயசுலேருந்தே டிராயிங் வரைகிறதா இருக்கட்டும், டான்ஸிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல, படிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இயல்பாக சின்ன வயசுலேருந்து வரதுன்றது கம்மியான மக்களுக்கு தான். மீறி மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த டேலண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலி டேலண்ட் அப்படின்னா என்னென்னா, டேலண்ட்டுன்றது ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா மற்றவங்கள காட்டிலும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் யூனிக்காக செய்கிறது மூலயமா அந்த டேலண்ட்டு அப்படின்றத இந்த உலகம் வந்து சொல்லும். ஆக்சுவலி அந்த டேலண்ட்டுன்ற அந்த வார்த்தையை தூக்கிட்டு ரெண்டு வார்த்தைகளை போடணும். அதாவது என்னென்னா, ஒன்று இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இஸ் ஸ்கில். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க. ஸோ அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை உருவாக்குறீங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட டேலண்ட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனுக்கு ஒரு வேலை தெரியுது அப்படின்னா அதே வேலையில் நிற்கக்கூடாது. அவனுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்றத அவன் தான் தேடி போகணும். நம்ம வந்து ஒரு டேலண்டடாக ஆகணும் அப்படின்னா நம்ம அதிகமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறையா விஷயங்கள் போய் பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியலையோ அந்தந்த விஷயத்தில் நம்ம வந்து இது கற்றுக்கிறது மூலயமா தான் நம்மளை வந்து நிறையா பேர் வந்து டேலண்டட் பர்சன் அப்படின்றத சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ குக்கிங் எடுத்துக்கிறோம். குக்கிங் பற்றி தெரிலனா குக்கிங் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி குக்கிங் சம்மந்தமாக ஒரு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆயிடும். செகண்ட் லாங்குவேஜ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆகுமா? ஸோ அப்படி ஒரு நாளும் 1 hour நம்ம லாங்குவேஜுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜை நம்ம ஈஸியாக கற்றுக்கிற முடியும். ஸோ அதுவுமே ஒரு ஸ்கில் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங், மியூசிக், டான்ஸு, ஆக்டிங், ஜிம்மு, ஃபிட்னஸ்ஸு, ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக புதுசாக நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கில்ஸும் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. ஸோ இப்படி டெவலப் பண்ணுறது மூலயமா இதுதான் வந்து மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு டேலண்ட் அப்படின்றத கொண்டு வரும். ஸோ ஆக்சுவலி டேலண்ட்டுன்றது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த சிறப்பாக செய்கிறது. அதாவது டான்ஸ் அப்படின்னா டான்ஸில் நான் சிறப்பாக செய்கிறேன், ஆர்ட் டிராயிங் வரைகிறேன் அப்படின்னா அது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து டேலண்ட்டுன்னு சொல்கிறோம். பட் நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே எல்லாருனாலையும் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இந்த டேலண்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்து மறைச்சிருது. காரணம் என்னென்னா, ஒரு நபர் வந்து ஒரு நல்ல டிராயிங் வரைகிறான், நல்லா நடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சரியான பிளேஸில் ஒரு நல்ல இடம் கிடைச்சா மட்டும்தான் அந்த டேலண்ட்டை வச்சு அவனால் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் டேலண்ட் இருந்துமே சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாத நிறையா நபர்கள் வந்து இருக்காங்களே. ஸோ அப்போ டேலண்ட்டுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ஸ்கில்ஸ், இதை பொறுத்து தான் டேலண்ட்டுன்றதே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இந்த டயத்தில் ஒவ்வொரு விஷயங்களாம் நீங்கள் வந்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் நிறையா விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஒரு பல ஸ்கில்ஸை வந்து உங்களுக்குள்ளே உருவாகிருக்கும். இப்படி உருவாகிறது மூலயமா நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போதோ இல்லை காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலயமா நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு புது விஷயத்தையே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி டேலண்ட்டுன்றது மெஜாரிட்டி பீப்புளுக்கும் டேலண்ட்ன்றது ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும். ஒவ்வொரு ஏஜ் வரும்போதும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஹியூமன் அடையும் போதும் அவனுக்குண்டான தேவைகளும் எல்லா விஷயங்களும் வித்தியாசமாக தான் மாறும். அதை நோக்கி தான் அவனோட வாழ்க்கை பயணம் இருக்குமே தவிர ஒவ்வொரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காது. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போதே ஒவ்வொரு ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா டேலண்ட்டுன்ற ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்குருவீங்க. ஸோ இதைத்தான் நம்ம அந்த காலத்தில் ஆயக்கலைகள் 67 அப்படின்றதான் சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாமே இதுதான். அவர் தனியாக இருக்கும்போது அவனே அவனால் பார்த்துக்கிற முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கில் எந்த ஒரு நபருக்கு கிடைக்குதோ அவன் தான் சரியான டேலண்டட் பர்சன் அப்படின்றத சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆயக்கலைகள் அளவுக்குலாம் போகணும்னு அவசியமே இல்லை. பேசிக்கான சில விஷயங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறது மூலமா நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட டேலண்டடாக மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களே தவிர டேலண்ட் அப்படின்னா சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு பவராக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் நிறையா விஷயங்கள் இந்த டேலண்ட் கிடச்சிட்டா நான் என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ டேலண்ட்டுன்றது நம்ம எவ்வளோ ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்குறோமோ அதை நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் டேலண்ட்டே தவிர டேலண்ட் அப்படின்னா நல்லா படிக்கிறவன் நல்லா மியூசிக் பண்ணுறவன் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பேசுகிறோம்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு புது புது விஷயங்களை கற்றுக்கிறது மூலமா மட்டும்தான் நம்மளுக்கு டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுமே தவிர டேலண்ட்டுன்றது பிறந்ததுலேருந்தே ஒருத்தவனுக்கு வருது அப்படின்னா அது ரொம்ப கம்மியான மக்களுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர டேலண்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது. டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் மட்டும்தான் டேலண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ டேலண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.